ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சக்ஸஸ் ட்ரிவில் செவன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம மனிதருடைய மூச்சோட்டம் என்ன ஓட்டங்கள் இது எப்படி நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்த இயந்திர உலகத்தில் மனுஷனுக்கு மன ஓட்டங்கள் என்ன ஓட்டங்கள் ரொம்ப தார்மாராக ஓடிக்கிட்டு இருக்குங்க வைகிப்புகள் சொல்லுவார் என்னடா அந்த ஊரில் போகிறவன் போகிறான் வேகமாக போகிறான் வேகமாக வரான் ஆனால் எங்கே போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இப்போ மனிதர்கள் நம்ம எதுக்கு சிந்திக்கிறோம் இவ்வளோ தேவையில்லாத எண்ணங்களை எதுக்கு கோவப்படுறோம் எதுக்கு பயப்படுறோம் தேவையில்லாமல் பயப்படுறோம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஒரு சிலரை பார்த்தாலே கோபம் வரும் என்னன்னே தெரியாது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மீட் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஆனால் கோபம் வரும் என்னன்னே தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ் நடைபெற்று அதை வந்து உங்கள் மூளை வந்து சேமித்து வச்சுருக்கோம் திருப்பி அதே ஒரு மாதிரி ஒரு மனிதரை பார்க்கும்போது ஏற்கனவே இவர் மாதிரி ஒருத்தர் உங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மூளை ஞாபகப்படுத்தி நம்ம கொடுக்கும் அதனால் தேவையில்லாத டென்ஷன் புதுசாக ஒருத்தர் மீட் பண்ணுறவர் எதுக்காக அவர்கிட்ட கோவப்படுறோம்னே தெரியாது அந்த மாதிரி நிறைய இடங்கள் நடந்திருக்கும் தேவையில்லாமல் பயம் வரும் எதுக்கு பயப்படுறோன்னே தெரியாது தேவையில்லாமல் கோவம் வரும் எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாது இது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய மூளைகள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பதிவுகள் தாங்க இதெல்லாம் குறைக்கணும்னா ஒரே தீர்வு நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்கணும் எண்ணங்களை நம்ம வேறு ஒரு ஆளாக இருந்தால் கவனிக்கணும் அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் உங்களை எப்படி நீங்கள் பேசுகிறது கவனிக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க நீங்கள் பேசுகிறதையே நீங்கள் வேற ஒரு ஆளாக இருந்தால் கவனிங்க தனியாக ஒரு அறையிலேயோ அல்ல அமைதியாக ஒரு இடத்துலையோ உட்காந்துக்கிட்டு சும்மா நமக்கு வர்ற எண்ணங்களை கவனிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை கவனிக்க கவனிக்க அது நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேவையில்லாத எண்ணங்கள் ஒவ்வொன்றா அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடும் எண்ணங்கள் இப்படி கம்மியானதுக்கப்புறம் அப்புறம் மூச்சை பாருங்கள் மூச்சை மூச்சோ மூச்சோட்டதுடைய ஓட்டதுடைய அளவு பாருங்கள் அது ரொம்ப ஸ்லிம்மாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே நாம் ரொம்ப கோவப்படும் போது ரொம்ப கோபமாக இருக்கும்போது பாருங்கள் மூச்சு எப்படி மேலேயும் கீழே ஏறி இறங்கி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி போகும்போது வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சக்தி விரையும் அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷமான மனநிலையில் நம்ம இருக்கும்போது மூச்சை பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குதுன்னு அதுவே கோவப்படும் போது பாருங்கள் நம்மளுடைய சக்தியை நாமளே விரையும் பண்ணுறதான் அது மூச்சுக்காற்று அதிகமாக வேகமாக ஓடும்போது நம்மளால் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக முடிவாக இருக்காதுங்க அதுக்கு தான் அமைதியான இடத்துல உட்காந்து அமைதியாக இருக்கும்போது நம்ம முடிவுகள் எடுக்கணுங்கிறது இந்த மூச்சு காற்றுல ரெண்டு கலை இருக்குதுங்க அதாவது வடகலை பின்கலைன்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய கலை சந்திரக்கலை அப்படி சொல்லுவாங்க வலது நாசியில் மூச்சுக்காற்று ஓடும்போது அது வந்து சூரிய கலையாக இருக்கும் இடது நாசியில் மூச்சு காற்று ஓடும்போது அது சந்திரகலையாகவும் மாற்றம் பெறுதுங்க எப்பவுமே நமக்கு ரெண்டு நாசியிலையுமே மூச்சு ஓற்றம் ஓடிக்கிட்டே இருக்காதுங்க ஒரு நாளிகை குறுக்கா ஒரு நாளைக்கு பல முறை இது வலது இடது அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும் இது ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பில் ஏற்பக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த சூடு ப்ளஸ் அந்த குளிர்ச்சி இது ரெண்டையுமே வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணி ஒரு சமமான நிலையில் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம உடம்பு தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தாங்க அது இதை தான் சித்தர்கள் ரொம்ப நுண்ணியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காற்றை வச்சு நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கவும் நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறதும் சித்தர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நமக்கு கடன் பிரச்சனை தீரணுமோ இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியம் நடக்கணுமோ அப்படின்னா வலது நாசியில் மூச்சோட்டம் இருக்கும்போது அந்த விஷயங்களை பற்றி நல்லா நல்ல ஒரு தீர்க்கமாக சிந்திங்க அந்த விஷயத்தை பற்றி அதுவே பொன் பொருள் வீடு கார் மங்களா நகை இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இடது நாசியில் மூச்சோட்டம் இருக்கும்போது அந்த விஷயத்த சிந்திங்க ரொம்ப அந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக அந்த மாதிரி விஷயங்கள் அந்த காற்று அந்த அந்த வலது நாசி இடதுநாசி எந்தவங்க விஷயம் உங்களுக்கு ஆகணுமோ அந்த நேரத்தில் அதை பற்றி சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயமாக பேச போகிறீங்க ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் அது விஷயமாக ஒருத்தரை பார்க்க போகிறீங்க பேச போகிறீங்க அப்போது இடதுநாசியில் மூச்சோட்டம் ஓடும்போது நீங்கள் போய் பேசணும் ஒரு அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவருக்கும் அதே இடது நாசியில் மூச்சோட்டம் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வலது நாசி சூரியனாகவும் நாசி சந்திரனாகவும் சித்தர்கள் சொல்கிறாங்க சந்திரன் அப்படிங்கிறது குளிர்ச்சியான கிரகம் ஸோ நம்ம குளிர்ச்சியாகவோ அமைதியாகவும் இருக்கும்போது தான் எந்த நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இது கண்டிப்பாக அனுபவ உண்மைங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நன்றி நட நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும் மூச்சு மூச்சுக்காற்றை சாந்தம் சாந்தப்படுத்தி வேண்டிய காதி காரியத்தை கண்டிப்பாக சாதிச்சுக்கலாங்க எனவே நீங்களும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இப்போ என்ன இந்த க்ஷணத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும் சிந்திங்க அதில் உங்கள் ஆற்றலை குவிங்க ஆற்றல் எங்கே குவிகிறதோ அங்கே அதிசயங்கள் நடக்கிறது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லெட்ஸ் கனெக்ட் ஈச் அதர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே